ஹலோ எவ்ரிவான், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ எது பார்த்தீங்கன்னா எக்கனாமிக்கல் லோ காஸ்ட்டில் ஒரு எப்படி வார்னிஷ் பண்ணலான்றதை பற்றி பார்க்கலாம். நீங்களே பண்ணக்கூடிய வார்னிஷ் தான். இப்போ நீங்கள் ஃபோட்டோவில் பார்க்குறீங்கல்ல, இதுதான் எங்களோட கதவாக இருந்தது. நாங்கள் புதுசாக வீடு கட்டினோம். அப்போ எங்கள் பில்டர் வந்து புது மரத்தை தான் யூஸ் பண்ணாங்க. அந்த மரம் கொஞ்ச நாள் என்ன ஆயிடுச்சுன்னா ஷ்ரிங்க் ஆச்சு, சுருங்கும். அப்போது நடுவில் கேப் விழுந்துருச்சு. இப்போ எங்கள் பில்டரை கூப்பிட்டு நாங்கள் ஏற்றும் போது அவர் என்ன சொன்னாருன்னா, நான் சரி பண்ணி தரேன்னு சொல்லிட்டு ஒயிட் சிமெண்ட் எடுத்து பூசி விட்டார் அந்த கேப்பில். ஸோ ரொம்ப அசிங்கமாக நடுவில் வெள்ளை கலர் கோடு மாதிரி ஆகிடுச்சு. சரி, அவர் சரியாக பதினஞ்சு தரல, அதனால தான் நல்ல பில்டராக பார்த்து சூஸ் பண்ணணும். அதை பற்றி தனியாக வேறு வீடியோவில் சொல்கிறேன். அது நாங்கள் கார்பெண்டரை கூப்பிட்டு விசாரித்தோம். அப்போ அவங்க 5000 கேட்டாங்க, ரெண்டு டோர்ஸ் இருந்தது இந்த மாதிரி. அந்த ரெண்டு டோருக்கு 5000, அது எனக்கு ரொம்பவே அதிகமாக தெரிஞ்சுது. அதனால் நான் கூகுள் பண்ணி நான் யூஸ் பண்ண மெத்தடை தான் இப்போ நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். நாங்கள் என்ன பண்ணோம்னா, ஃபர்ஸ்ட் அந்த ஒயிட்டு வந்து நானே ரிமூவ் பண்ணிட்டோம். நாங்கள் ரிமூவ் பண்ணிட்டதுக்கப்புறமா வாட்டர் கலர், 10 ருபீஸ் வாட்டர் கலரை வச்சு அதே ப்ரௌன் கலர் பெயிண்ட் மேலே பண்ணிவிட்டு மேலே அதை வார்னிஷ் பண்ணிட்டோம். இந்த வார்னிஷ் என்ன வார்னிஷ்னா ஏஷியன் பெயிண்ட்ஸ் டச் வுட். இது 1/2 லிட்டர் தான் வாங்கினோம். இந்த 1/2 லிட்டர் வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்றதுனால தான் 1/2 லிட்டர் வாங்கினது. இந்த 1/2 லிட்டரில் நான் 2 டோர்ஸ், 1 ஊஞ்சல் இருந்தது, மூங்கில் ஊஞ்சல். அந்த ஊஞ்சல் இன்னுமே எங்களுக்கு மிச்சம் இருக்குது, அதனால தான் 100 ரூபாய்க்கும் கம்மின்னு சொல்லியிருந்தேன். ஸோ அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பார்த்துடலாம் இந்த வீடியோவில். இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன்ல, இதுதான் அந்த ஏஷியன் பெயிண்ட் டச் வுட் நான் சொன்னது. இது வந்து 1/2 லிட்டர் வாங்கினோம். 1/2 லிட்டர் வந்து 225 ரூபாய். ஸோ இது வந்து அதுலேயே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க நீங்கள் என்ன பண்ணணும் எல்லாமே. இது வந்து ஒரு ப்ரௌன் கலர் ஷேடில் வருது. இது கூட நாங்கள் என்ன வாங்கினோன்னா ஒரு வுட் தின்னர்னு வைக்கிறாங்க. இது வந்து 1/2 லிட்டரே 100 ரூபா. நீங்கள் சாதாரண தின்னரே வாங்கிக்கலாம், நான் தெரியாமல் இதை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 15 ருபீஸ் ப்ரஷ் வாங்கிக்கோங்க. இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருளே. நம்ம ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்குது. இந்த ப்ரௌன் கலர் வார்னிஷ் திக்காக தான் இருக்குது. இதை வெளியே எப்படி தந்து வச்சிடாதீங்க, காற்று நல்லா போயிடுது, கட்டியாகிடுது. இப்போ உங்களுக்கு காமிக்கிறதுக்காக கொஞ்சமாக எடுத்து இந்த கப்பில் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், இதுதான் அந்த லைட் கலர் ப்ரௌன் ஷேட் நான் சொன்னதில். நீங்கள் ப்ரஷில் எடுத்து இப்படியே பெயிண்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம், இன்றைக்கி வார்னிஷ் அப்ளை பண்ண ஆரம்பிச்சிடலாம். கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா இது திக்காகிட்டே வரும். அந்த டைமில் வேணால் நீங்கள் கொஞ்சம் இந்த தின்னரை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணியாக போ, நமக்கு அப்ளை பண்ணவே வராது திக்காகிட்டே போனால். அதுக்காக இதை நீங்களே அப்ளை பண்ண போகிறீங்களா, சில விஷயம் வந்து நான் சொல்கிறேன். அதை நீங்கள் வீடியோவில் லாஸ்ட்டில் சொல்கிறேன் அதெல்லாம் என்ன பண்ணணுன்னு. இப்போ நான் அந்த கதை விஷ் காமிச்சிடுறேன். பாருங்கள் எப்படி க்ளாஸியாக இருக்குது, ஃபினிஷ்லாம் நல்லாவே வந்திருக்கு. நம்ம தான் பண்ணோன்னு சொன்னால் நம்ப மாட்டாங்க, நல்லா பளபளன்னு இருக்குது, ஷைனிங்லாம். அதனால் கண்டிப்பாக எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைட் தான் சொல்லுவேன். இந்த இது ஒரு 300 ரூபாயிலேயே நம்ம வேலையை நம்ம செஞ்சுக்க முடியும். ஒரு நாள் சண்டேயில் எடுத்தோன்னா முடிச்சிடலாம். இது தூரத்துலேருந்து காமிக்கிறேன், இதுதான். ஓகே ஓகே, இப்போ சஜஷன் டைம். இப்போ என்னெல்லாம் நம்ம பண்ணணும், என்ன ஞாபகம் வச்சுக்கணும், முதல்ல இது வந்து ரொம்பவே கையில் ஒட்டும் இந்த வார்னிஷ். அதனால் கையில் ஒட்டினா டக்குன்னு போகவும் மாட்டேங்குது தின்னர் போட்டால் கூட. ஸோ க்ளவுஸ் போட்டுக்கோங்க, அது கொஞ்சம் நல்லது நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா. அதே போல் வின்டர் டைமில் இதை செய்யாதீங்க. இது ஆக்சுவலி உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சி, அதனால் கோல்டு வர்றதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. சம்மர்லேயே செய்யுங்க, அவ்வளோதான். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கண்டிப்பாக. Thank you. Bye.